சலாம் அலைக்கும்மா. மா, இந்த சுடிதார் மாடல்லாம் பொடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுடிதார்லாம் நம்ம ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை வீட்டில் வச்சு விற்கிதும்மா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்கம்மா. ஏன்னா இந்த மாதிரி உங்களோட கடையவோ உங்கள் ப்ராடக்டையோ இல்லை உங்கள் பேஜையோ ப்ரமோஷனோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை கொலாபரேஷனோ பண்ணணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. அதே மாதிரி என்னோட மெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேம்மா. கோகனட்டு ஏறிடுவீங்களா? கையெடுத்தாங்கோ. அப்படி போடி மச்சி, சும்மா அநியாயப்படுத்தாத. இங்கெல்லாம் ஹைட்டாக தானே இருக்குது, ஏறிடுவேன். வெக்கமாக இருக்குது. அதான் காக்காய மாப்பிள்ளைலாம் உள்ளே போயிட்டாலே உட்காரத்துக்கு, அதான் கேட்டேன் ஏறிடுவீலான்னு. மச்சி அதில் சூப்பராக ஜோராக ஏறிட்டேன் பாரு. காயில் பட்டின ஸ்டேஷன் காக்கா நடிட்ட வண்ட வளம் தண்ட வளத்தில் ஏறிக்கும். என்ன மச்சி ஒரே குசி மூடில் இருக்கிறா போல, டைமிங்காக பேசுகிறா. அட ஏன் மச்சி, நீ வேற வயிற்றுச்சல் கிளப்பிட்டீங்கிறா, என்கேஜ்மெண்ட்டை நினச்சி எனக்கு வயிற்றில் புளி கரைக்குது. மச்சி உங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் வர்றோ. அடி பல்கீஸு சத்தம் கட்டாமல் உட்காந்துரு. வந்தவொன்னே உங்கள் அம்மா எனக்கு வாந்தி வருது, சக்தி வருது, எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வருது, இடத்தத்தா ஜன்னலத்தான் கேட்போம். மச்சி நம்ம அப்படியே வெளியே பார்த்தாக்கில் கண்டுக்காத மாதிரி இருந்துருவோம். என்ன குட்டீஸ்லாம் ஜாலியாக ஜன்னலில் உட்காந்துக்கிறீங்களடியே, மட்டையில் வா. மச்சி வாயை திறந்துடாத. ஏனத்துக்கிட்டி மட்டையில் பேச மாட்டேங்கிறியா, அமைதியாக கிடக்குறியா? அது ஒன்றுமில்ல மாமி, சும்மா வேடிக்கை பார்த்துட்டீங்கிறோம். ஆஹா பசியா செத்தாய். நீ ஃபசியாக தான் ராஜாத்தி, என்ன அழகாக பேசிட்டேன். மா ஃபசியா நீ அந்த பக்கம் மாறி உட்காருமா. மாமி ட்ரெயின் இப்படி தானே போகும், அதனால் இப்படி உட்காந்துக்கிறேன் ஜன்னல் பக்கமா. மாமி ஏங்க இப்படி செய்தியோ, உங்களுக்கு தான் அந்த பக்கம் ஜன்னல் இருக்குது, அதில் போய் உட்காருங்களேன். இங்கே தனியாக உட்காந்து ராகத்தா இருக்குமேன்னு பார்த்தேன்டி நானும் மாமாவும். மாமி ப்ளீஸுங்க எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம். டியா வரப்போ முழுக்க நீ தடி உட்காந்து வந்தியோ, ஏன்டி எங்களை உட்கார விட்டா என்ன? வீட்லேயும் வந்துள்ளதாம்மா, இங்கேயும் ஆணியாக இருந்தாம்மா, ஏமா உட்காரவே விட மாட்டேங்கிறாங்களே. ககனடியே வாங்க இங்கே வந்து உட்காருங்க, ஜெனரல் சீட் இங்கே இருக்குதே. ம், போங்க பொழைச்சி போங்க, நான் போய் உட்காறேன். ரம்லா பாப்பா மாமா எல்லாம் பேக தூக்கிட்டு உள்ளதானே வந்த ஆளை காணோம். தெரிஞ்ச விஷயம் தானம்மா, பெட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு வெளியே போய் தேலை குடிக்க போயிட்டோம். அப்படி என்னம்மா தேலையா, எனக்கு ஒரு கிளாஸ் சொல்லிவிட மாட்டியா ரம்லா? மாமி மாமாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுங்க, வாங்கிட்டு வந்துருவோம். அப்படியா அந்த மனுஷன் எடுக்கவும் மாட்டேங்கிறோடி ஃபோனை. ரம்லா ஒரு எட்டு வாசகிட்ட நின்று மாமாட்ட சொல்லிடுமா. காக்கா நம்ம ட்ரெயினுக்கு தான் நீ 1.5 மணி நேரம் இருக்குது, எதுக்கு ஊருக்கு முன்னாடியே வந்தா? அதுக்கல்ல நேரத்தோடு வந்தால் தான் ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டோம். லக்கேஜெல்லாம் கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம்ல. அம்மாவுக்கு கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டா பாரு. ஆமாம் அம்மாவும் மெது மெதுவாக வருவா. அப்புறம் லக்கேஜ் எல்லாம் நீங்கள் தூக்க மாட்டியோ, நான் தானே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி கொண்டு போய் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ எனக்கு கை காலெலாம் வலிக்காது, அதனால தான் கொஞ்சம் நேரத்தோடையே கிளம்பிட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு வந்து வச்சுக்கலாம். என்ன கன்னியாகுமரி டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு கனெக்ஷனும் இல்லையே. ஏமா மஞ்சமண்டா நீனா அந்த கோக்காளி கூட சேர்ந்துக்கிட்டு ஆடாதம்மா, கொஞ்சம் வாயை மூடிட்டீரு. ஆ லக்கேஜை கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் எங்கிட்ட பார்த்து வச்சுட்டு வரேன். ஓகே மச்சான், பார்த்து பத்திரம், பிளாட்ஃபார்ம் நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஆ சரி மாமாட்ட தேலைக்கு சொல்லியாச்சு, இங்கே நீண்ட ஒரு செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபி எடுத்தாச்சு, இதை இப்போ அப்லோட் பண்ணுவோமா? ஹேஷ்டேக் போர்டிங் இன் ட்ரெயின், ஹேஷ்டேக் ஃபுட் போர்ட், ஹேஷ்டேக் வேறு என்ன போடலாம், கோயிங் டு நேட்டிவ் போதும் போடும். ஹேஷ்டேக் ஷேக் மாமா இப்படி போடுமா? வேணாம் வேணாம் சும்மா இருப்போம், வளாயா விடக்கூடாது. சரி இந்த ஃபோட்டோ ஷேக் ஆகிக்கிது, திருப்பி ஒழுங்கா எடுப்போம். என்ன மர்ம என்ன இந்த பக்கம்? ஆ மாமா நாங்களும் ட்ரெயின் ஏறாத தான் வந்திருக்கிறோம், இன்றைக்கி ஊருக்கு போகிறோம்ல நாங்களும். ஆ நீங்கள் எந்த ட்ரெயினில் போறியோ, இதே ட்ரெயின் தானா? ஆ நாங்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ் மாமா. நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸா? அது வேறு பிளாட்ஃபார்மில், அது இனிமேல் தானே வரும்.
ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்குதா? என்ன சீக்கிரமா வந்துட்டாலோ? ஆ ஆமாம்மாம்மா, லக்கேஜ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஒரு ஆளை நான் தான் தூக்கி கொண்டு வந்து வைக்கணும். அப்புறம் அம்மா வேற கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் மெது மெதுவாக தானே வருவோம். அதுதான் நேரத்தோடு வந்துட்டேன். அன்றைக்கி பிளாட்ஃபார்மில் வந்து உக்காந்துட்டு கொஞ்சம் ட்ரெயினை ரிலாக்ஸாக ஏறிக்கலாமேன்னு வந்துட்டோம். சரி தம்பி, நாங்கள் போயிட்டு வரோம். நான் ட்ரெயினை எழுத்துறக்கூடாது, நான் உள்ளே ஏறுறேன். ஆ தம்பி, அம்மாவுக்கு சலாம்லாம் சொல்லிக்கிடுங்க. ஆனால் ஆசமா மாமியிடம் மாப்பிள்ளான்னு சொல்லுங்கள், அம்மாவுக்கு தெரியும் என்னென்னலாம். ஆ சரி மாமா, நான் போயிட்டு வரேன். அஸ்லாம் வலைக்கம். வலைக்கம் அஸ்லாம். தனியாக பார்த்து பேசலான்னு பார்த்தா கரடி மாதிரி உள்ளே வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்மா. என்ன வெறுமே விசிட் வந்துக்கிட்டே தேலையே தானா? அடிமா இரு, தேலை வருது. பயமாயிக்குது. ரொம்ப நாள் என்கேஜ்மெண்ட் நினைச்சேன். இன்னைக்கு ஏன் வச்சு பயப்படணும்? பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சந்தோஷம் தானே வச்சு படணும். எவ்வளோ சாமான்கள் வாங்கி வைக்கிறது கொள்றது, எவ்வளோ வேலைகள் ஒதுக்குறது கொள்றது நிறைய இருக்குதே. வீட்டை வேற போட்டு நம்ம பாட்டு கிளம்பிட்டோம். சூப்பராக பண்ணி கொண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமே காக்கா நாட்டி. அதை நினச்சாதான் பயமாயிது. அதுக்கே கவலைப்படுறேன் மச்சி. அதான் நமக்கு சிறப்பாக செய்யலாத் மேலத்தா அபிபாத் மேலத்தா எல்லாம் இருக்கிறாளே. எல்லாம் உதவி கேட்டால் இன்ஷா எல்லாம் செய்வோம். நீயும் கவலைப்படுறா. மெய்மாத்மா கவலையை விடு, ரம்லாட என்கேஜ்மெண்ட் ஆஸ்மா ஜமாயிச்சிருவோம் இன்ஷா அல்லா. அல்லா தான் லேசாக்கணும் காக்கா. மாப்பிள்ளோட இன்னைக்கு தான் கிளம்புறோம் போல. ஆனால் வேறு ட்ரெயின், அந்த பையன் இங்கே வந்தேன். இப்போ தான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஆமாம், அவர் ட்ரெயின் இப்போ இல்லையே, கொஞ்சம் நேரம் ஆகுமே. நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவரோட ட்ரெயின் வரும். என்னம்மா மாமா வந்தவொடனே படுக்க போயிட்டா போல? நீனும் கொஞ்சம் படுக்க மாட்டியா? வாடா பாப்பா, பரவாயில்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கிறேன். என்ன இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. தேவண்டா கால் வலி வந்துச்சுன்னா படுத்துக்கறேன். ஆமாம் பாவம், பெரியவை பற்றியா அசத்தியில் படுத்துட்டோம். அப்படிப்பா மச்சி, என்ன ஊருக்கு போனோன்னு கல்யாணம் தான், இனிமேல் ஜாலி தான். மச்சானுக்கும் ஒரே ஜாலி தான், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வேற ஆகிடும். அட எங்கம்மா, அலிமா மாதிரி ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகி என்ன ப்ரோஜனம்? இப்போ கொஞ்ச நேரம் ரீட் பண்ண போகிறேன். ஹாய் சல்மா, சையத் அஹ்மத், முகமது ஃபைசல், முஹாடி, ஹசன் அப்துல்லா, சையத் அபு தாஹிர். ஹாய் ஷேக் மிரால், ஹம்னா கேசம்பி, சலாம் ஷிஃபா, மரியம் ஆதம். ஹாய் ஹசன் பானு, ஃபாத்தி ஷேக்ஸ், ரிஷ்மா கே, அதம் பிவி. ஹாய் ஜுபைர் ஜுபைர், அமீர் சுல்தான், பெனாசர் ஃபாத்திமா, அர்ஷத் முஹசினா, கதீப் யசே, நூ சாஹிப். ஹாய் ஃபாத்திமா நிஸ்மா, ஃபாத்திமா ஹவுரா, ஃபாத்திமா ஃபத்தீனா, உம்மு ஹானி நிஹாரா, உம்மு சல்மா, இஃபா. ஹாய் இஸ்மாயில் துபாய், ரஹ்மத் நிஷா. இன்ஷா அல்லாஹ் மற்ற நேம்ஸ் எல்லாம் கமிங் வீடியோஸில் நான் ரீட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பர்த்டே விஷ் பண்ண போகிறோம். நாளைக்கு 27th August ஹபீபா தாஹிராங்கிறவங்களுக்கு பர்த்டே விஷ். மினிமம் ஹாப்பி ரிடன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படியே நாளைக்கு வீடியோ போட மாட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கே விஷ் பண்ணிட்டியா? அது சரி, ஹபீபா தாஹிரா பிள்ளை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா, சிறப்பாக்கி வைப்பான். இல்லை பாப்பா, ஆசாமா மாமிட்டு ட்ரெயின் கிளம்பிக்குமே என்னம்மா? ஆமாம்மா, அவர் ட்ரெயின் எப்போ கிளம்பியிருக்கோம்னு நினைக்கிறேன். மச்சான் எல்லாம் தெரியும் போல, பார்த்த மாதிரி சொல்றீங்களே. பார்த்த மாதிரி இல்லை மச்சி, பார்த்துட்டு தான் சொல்றான். ஐயோ, உனக்கு என்னமா வேணும்? எதுவும் வேர்க்கடலை எதுவும் சாப்பிட்டுக்கிட்டீங்களா? ஆஹா, வேர்க்கடலாம் வேணாம், எனக்கு வேற ஏதாவது உளுந்த வடை ஏதாவது வாங்கி கூட. குவிட்டு வரட்டும், வாங்கி தரேன் எல்லாம். பாப்பா, ராவிக்கு பசாரி ஏதாவது வாங்கிட்டியா? அதான் இந்த விழுப்புரம் ஸ்டேஷனில் கிச்சடியும் சட்னியும் தருவானே, அது வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம், நல்லாவும் இருக்கும். ஸ்டாக் மச்சான், நல்லா இருக்குமா? அபிபா மச்சி, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பிளாட்ஃபார்மில் தான் வச்சு விற்பான். ஆனால் அந்த ஒரு ரவை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே சட்னி ஆனால் ஊற்றி தந்தான்னு வையேன், அப்படியே வாயில் போகிறதே தெரியாது. ரெண்டு பிளேட் வாங்கி தின்றாலும் பசி எடுக்கும், அப்படி டேஸ்ட் ஆகும். ஓ ரியலி, ஐம் சோ ஈகர் டு ட்ரை தட் பேபி. பாப்பா இதானே நம்ம சீட்டு, மேலே நம்ம ஏறணுமா? இல்லைம்மா, உங்களுக்கு லோவர் பெர்த்து தான், அப்பர் பெர்த்தெல்லாம் நம்ம போக்காளி கிட்ட தள்ளி விட்டுருவோம். அப்படி ஒரு காலை வச்சு அப்படி ஒரு ஜம்பில் ஏறிடுவா. ஆமாம் அக்கா, நான் ஒரு காலை வச்சு ஏறிடுவேன், நீ இப்படி மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி தொங்கி ஏறிடுவேன். ஐயா புள்ளைய பார்த்து யாராச்சும் குரங்குன்னு சொல்லுவாடி, மூடி மாட்டேன், வாயில் சூடு வச்சு விட்டுருவேன். வைப்பம்மா, எல்லாம் வைப்பா, வா. உன்னை பற்றி வாப்பாட்டை நிறைய போட்டு கொடுக்க வேண்டியது, ஊருக்கு வா. ஏ அலிமா, இதெல்லாம் தேவையில்லாத வருவா போட்டி. இந்த பாரு, நீ ஜெக்கிந்து பக்கிஞ்சின்னு கேட்டா எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ சும்மா இந்த சின்ன சின்ன பலாயெல்லாம் இழுத்து விட்டு கிடக்காதேன்னா, அதுக்கப்புறம் உன்னை தூக்கி ஹாஸ்டலில் தூக்கி போட்டுருவோம். ஆ போடுமா, அங்கே தான் நல்ல டேஸ்டான சாப்பாடு கிடைக்கும். தூக்கி போடுமா தயவுசெய்து. என்ன
எனக்கு மவளுக்கும் என் சோத்தை குறை சொல்றதா வேலையா போயிட்டு நான் வகை வகையை ஆக்கி அரிச்சு கொட்டுறேன்ல எல்லாம் சொல்லி வியோடி உங்களுக்கு வகைக்கு ஒண்ணு எவன் தருவான் ஹாஸ்டல்ல காராத்திரியும் பாலுமா உப்புமா ரவிய போட்டு கிண்டி தள்ளுவானுவோ அதை தின்ட்டு நாக்கு செத்துரும் அப்ப அம்மாட அருமை தெரியண்டி அம்மா என்ன நேரா போய் பார்த்த மாதிரி சாபம்லாம் விடுறா எனக்கு எங்களுக்கு தெரியாமையா கிடக்குது எத்தனை படத்துல பாத்திக்கிறோம் உங்ககிட்ட பேசி பேசி நேரம் தான் எனக்கு வீணா போகுது அப்படியே வாப்பாக்கு ஃபோன் அடிச்சு கிளம்புறோங்கிறத சொல்லணும் சொல்லிட்டு வீட்டை கொஞ்சம் துப்புரவு பண்ணுங்கன்னு சொல்லணும் ஆள் வரும் தானே அவ்வளோ வச்சு லேசாக துப்புரவு பண்ணி வைங்க நாளைக்கு வந்து ஃபுல்லாக துப்புரவு பண்ணிக்கலாம்னு சொல்லணும் அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட்டு அப்புறம் சிறப்பாக கல்யாணம் சொல்லி போகிறதுன்னு எவ்வளோ ஃபங்க்ஷன் வேலைகள் இருக்குது என்னம்மா சொல்கிறியோ எங்கேஜ் முடிஞ்ச உடனே எனக்கு கல்யாணம்மா சொல்லவே இல்லையே ஆ வாப்பா ரொம்ப அழகு தான் உனக்கு முடிக்கிறோம் இப்போ நீ சபருக்கு போகிற வழியை பாரு அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம் இன்சா அல்ல இப்போ எங்கேஜ்மெண்ட்டை முடிச்சு விடுவோம் கிளம்பி என்னத்தை தான் ஆயிரம் சென்னை மெட்ராஸ்ன்னு சுற்றி பார்த்தாலும் காயல் பண்ண காற்று மூஞ்சில் அடித்தா தான் நமக்கு ராகத்து ஆமாம் சொந்த ஊரை போல வருமா அப்படி இன்னைக்கு மாச கரண்ட் நம்ம ஊரில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சே உண்மையாக பொய்யா தெரியலையே பாப்பாட்ட கேட்டம் இல்லையே அப்படி என்னம்மா சே மறந்து போயிட்டுமா நம்ம ஊரில் கரண்ட் எடுத்துக்கிறானா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கோ மக்கள்கிட்ட கேட்போம் மக்களே நம்ம ஊரில் கரண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்கவுங்க வீடுகளிலாம் கரண்ட் இருக்குதா இல்லையா கொஞ்சம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கம்மா அது சரி ரொம்ப அழகுதான்